கலைவாணர் என்எஸ்கே தொழில்நுட்பக் கல்லூரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மாணவர்களை கலர் என்எஸ்கே தொழில்நுட்பக் கல்லூரி யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் அனைவரும் லாக்டவுன் பீரியடில் அரசு அறிவுறுத்தும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவது, முகக்கவசம் அணிவது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது, இதை அனைத்தும் கடைபிடித்து வெகு விரைவில் பிராக்டிக்கல் எக்ஸாமும் தியரி எக்ஸாமும் நடைபெறுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு 6th செமஸ்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட் அந்த யூனிட்டிலிருந்து அந்த சப்ஜெக்டிலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டிலையும் 8 கொஸ்டின் வச்சு 5 யூனிட்டிலையும் 40 கொஸ்டின் எழுதி செராக்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட தந்திருக்கேன். இப்போ அந்த கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபேக்டர் கன்சிடர் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் தி சைட். ஃபேக்டர் கன்சிடர் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் தி சைட். ஒரு கம்பெனி அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணணும். அந்த இடத்தை செலக்ட் பண்ண சமயத்தில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப இருக்க உங்களுக்கு சொல்லிதான். முதல் இதில் என்ன ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கானுங்கிட்ட நியர்னஸ் ஆஃப் தி ரா மெட்டீரியல், நியர்னஸ் டு ரா மெட்டீரியல். விற்பனையாளர்கள் என்ன சொல்லியிருக்கணுங்க, நம்ம ப்ராடக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல், அந்த தேவையான மெட்டீரியல் நம்ம இடம் செலக்ட் பண்ணக்கூடியதுக்கு பக்கத்தில் கிடைக்காப்புல நம்ம அந்த பிளேஸை செலக்ட் பண்ணோம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், நம்ம மாவட்டத்தில் என்ன ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க, என்ன உற்பத்தி இருக்குதுன்னு கேட்டால் என்ன ரா மெட்டீரியல் கிடைக்குன்னா ரப்பர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் ரப்பர் தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம். ஒன்று, நம்ம மாவட்டத்தில் கடல் பகுதி கூடுதலாக இருக்குது, சீசோர்ஸ் கூடுதலாக இருக்குது, அதனால் மீன் கிடைக்கும், அதனால் மீன் பதனிடும் தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரா மெட்டீரியலும் இங்கே கிடைக்கிறதுனால இந்த ரா மெட்டீரியலை வச்சு நம்ம ஒரு தொழிலை என்ன செய்யலாம்னு கேட்டால் ஆரம்பிக்கலாம். அதுதான் முதல்ல ரா மெட்டீரியல், நியர்னஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கணும், அந்த இடத்த பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும். அப்போ இதை சொன்ன உடனே என்ன செய்யணும், இப்போ சீசோர்ஸ் பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மீன் பதனிடும் தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும். ரப்பர் பால் எங்கே அதிகமாக கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கேட்டால் ரப்பர் தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும். இதுதான் நியர்னஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டால் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பாயிண்டாகிட்டு கொடுத்துருக்கூடியது. செகண்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கக்கூடியது என்ன, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். நம்ம கொண்டு வரக்கூடிய ரா மெட்டீரியலை கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்டை வெளியில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டும் போகிறதா இருந்தாச்சுன்னா நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். நம்ம ஏரியாவில் இருந்து ஈஸியாக சாலை மூலமாட்டோ அல்லது கப்பல் மூலமாட்டோ அல்லது ஏரோப்ளைன் மூலமாட்டோ நம்ம பொருட்களை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணதுக்கான வசதிகள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த என்ன செய்யணும்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடம். மூணாவதாக பாயிண்ட் என்ன கொடுத்துருங்கன்னு கேட்டால் நியர்னஸ் ஆஃப் டு மார்க்கெட். நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்டை சந்தையில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் சேல்ஸ் பண்ணணும். அந்த மார்க்கெட்டு நம்ம பக்கத்தில் இருக்கணும், நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளேஸுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டால் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்டை ஈஸியாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்காக நியர்னஸ் ஆஃப் தி மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கக்கூடிய. அடுத்தது என்னன்னா அவைலபிலிட்டி ஆஃப் லேபர். தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தொழிற்சாலைக்கு லேபர் தேவை, அந்த லேபர் ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும். லேபர் இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு நம்ம வச்சுட்டு லேபர் வருவதுக்கும் போவதுக்கும் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. லேபர் அவைலபிளாக இருக்கணும், நமக்கு தேவையான லேபரை எப்போ வேணுமோ என்ன செய்யலான்னு கேட்டால் அவைலபிளாகிட்டு எடுக்கத்தக்கன அந்த இடத்த நம்ம கம்பெனிக்கான ஒரு இடத்த செலக்ட் பண்ணும்போது இதை கவனத்தை வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணோம், அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் வச்சுட்டு. அடுத்தது என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபியூவல் அண்ட் பவர். அப்போ நம்ம வண்டி நம்ம இப்போ கம்பெனிக்கு டீசல் தேவை அல்லது பெட்ரோல் தேவை, அப்போ இந்த டீசல் ஈஸியாக வாங்க அப்போல இருக்கணும், ஃபியூவல் ஈஸியாக கிடைக்கணும். அது பெட்ரோல் பல்க்கு இங்கேருந்து ஒரு 100
நூறு கிலோமீட்டர் தாண்டி பெட்ரோல் பல்க் இருக்குதுன்னு அங்கே போய் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து அல்லது டீசலை வாங்கிட்டு வந்து கம்பெனியை ரன் பண்ணணுன்னா அது நமக்கு லாஸ் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் என்ன தெரிவிக்கணும் கேட்டால் ஃபியூவல், அடுத்தது பவர், எலக்ட்ரிக் பவர் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும், எலக்ட்ரிக் பவர் இருக்கணும் பக்கத்தில். எடுக்காப்போல் வசதியான ஒரு இடத்த என்ன செய்யணும்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுருக்கணும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் அந்த இடத்துல. நம்ம எந்த இடத்த கம்பெனிக்காக செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்த பார்த்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும். அடுத்தது ஃபைனான்சியல் அதர் எய்ட்ஸ், அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு அப்ரூவல் இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு பேங்கில் போய் ஒரு லோனு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சலுகைகள் பெறுவதாக இருந்தாலும் அப்ரூவல் உள்ள இடமாட்டு இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு இடம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபைனான்சியலாக என்னென்ன எய்ட்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்த என்ன செய்யணும்னு சொல்லிட்டால் செலக்ட் பண்ணியிருக்கதா இருக்கும். அடுத்தது கம்யூனிட்டி ஆட்டிடியூடு, இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனுடைய சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் எப்போவுமே எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாப்பில், நம்ம ஒரு கம்பெனி வந்தால் இந்த கம்பெனினால் அவங்களும் பயனடையணும், ஒன்று அவங்க நம்மளுக்கு எந்த ஆப்போசிட்டும் பண்ணக்கூடாது. அப்படி அந்த கம்யூனிட்டி ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய இடமாக பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம அதை செலக்ட் பண்ணி வாங்கணும். இப்படி ஒரு 10 ஃபேக்டர்ஸை செலக்ட் பண்ணி தான், ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான இடத்த நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின்.